அனைவருக்கும் சங்கமம் வணக்கம். என்னுடைய பேர் பாக்கநகராஜ். நான் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் கருமத்தம்பட்டி. நான் திருப்பூர் மாவட்டம் அவினாசி மண்டலத்தில் எம்நாதம்பாளையத்தில் தலைமை ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கேன். அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பணிபுரிகிறேன். என்னுடைய தமிழருடைய பாரம்பரிய கலைகளை மீட்டெடுப்பதற்காக 2010 சங்கமம் கலைக்குழு துவக்கி, தண்ணீர் பந்தல் கருமத்தம்பட்டியில் துவக்கி 76வது அரங்கேற்றமாக மத்திய வளத்தில் நிறைவு செஞ்சோம். இப்போ 77வது அரங்கேற்றமாக திருப்பூர் மாவட்டம் அவினாசி பல்லடம் வட்டம் இச்சுப்பட்டி கிராமம் அருள்மிகு சக்தி மாரியம் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு 77வது அரங்கேற்றமாக இங்கே 7 கிராமங்களை ஒருங்கிணைச்சு இங்கே 92 கலைஞர்கள் அரங்கேற்றம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 3 வயசு குழந்தைகளிலிருந்து 60 வயசுக்கு மேற்பட்ட பெரியவங்க வரைக்கும் இதில் பங்கெடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் நம்ம ஒரு கிராமத்தை ஒற்றுமையாக இருக்கக்காக இந்த கலை இதனுடைய பாரம்பரிய கலைகள் ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது. அதே போல் எல்லோரும் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம உறவுகளை மேம்படுத்துறதுக்காகவும் நம்முடைய உடை பண்பாடு கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்துகின்ற வகையில் இந்த கலைகள் அமைஞ்சிருக்கிறது. அதே நம்முடைய கும்பாபிஷேகங்களில் முதல்லாம் வந்து என்ன ஆர்கெஸ்ட்ரா நடத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த கிராமிய கலைகளை முக்கியத்துவம் கொடுத்து பெரியவங்களாம் முன்னெடுத்து இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், வள்ளிக்கும்மி அப்படி சொல்லி தொடர்ந்து 4 கலைகள் இங்கே வச்சுருக்காங்க. அது மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா ஒரு கும்பாபிஷேகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறதே பெரிய விஷயம், ஆனால் 4 நாட்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கிராமிய கலைகளே வச்சு நடத்தணும்னு சொல்லி இளைஞர்கள் பெரியவங்க எல்லாருமே முடிவு செஞ்சு பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலுமே பாராட்டத்தக்க விஷயம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 300 ஆண்டுகள் பழமையான கோயில். முன்னோர்கள் தோற்றுவித்த இந்த கோயிலில் இன்றைக்கி அடுத்தடுத்த தலைமுறைகள் அது அப்படியே பேணி காத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அதே போல் இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கலையை கற்றுக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்பாங்க. இது கற்றுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்குது, நம்முடைய உறவுகளை மேம்படுத்துறதுக்கு ஒரு பாலமாக இருக்குது. அதே போல் நல்ல ஒரு நினைவாற்றல். இன்றைக்கி வந்து குழந்தை எல்லோரும் டிவி அதே போல் அவங்களுக்கு செல்ஃபோன் அப்படிங்கிற ஒரு காலத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதையெல்லாம் விளக்கி இன்றைக்கி நம்முடைய இந்த மனதை ஒருங்கிணைப்படுத்துகிற வகையில் இந்த கலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த நம்முடைய உடைகளே மறந்துருச்சு. குழந்தைகளை பட்டுப்பாவாடை, அப்போ பெரிய குழந்தைகளை தாவணி போடுறது, சேலை கட்டுறது இன்றைக்கி மறந்த இருக்கக்கூடிய காலங்களில் இந்த கலைகள் அதை மீட்டெடுத்திருக்குது. நம்முடைய உடைகளை மீட்டெடுத்திருக்குது. அதே போல் நல்ல உறவுகளை பெரியவங்களுக்கு மரியாதை செய்கிறது, வணக்கம் சொல்கிறது, ஒரு நிகழ்ச்சி நிறைவு செஞ்சால் நன்றி சொல்கிறது, பெரியவங்களை வந்தால் வாங்கன்னு சொல்கிறது, இப்படி எல்லாமே நல்ல நம்முடைய அந்த பண்பாட்டத்தையும் இந்த கலைகள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குது. அது பெரியவங்க வந்து சாதாரணமாக இந்த கலைகள் வந்து எப்படி ஒரு மருந்து கொடுக்கணும் தேன் கலந்து கொடுப்பாங்களோ அதே போல் இந்த கலைகளையும் நம்முடைய எல்லாத்தையும் கலந்து இதை கலையாக கொடுத்துருக்காங்க. அந்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்தது நம்முடைய கடமை. அதை இந்த தமிழ சங்கமம் கலைக்குள் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இப்போது தமிழக அரசானது பள்ளி கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா கலை திருவிழான்னு சொல்லி கொண்டு வந்தாங்க கடந்த ஆண்டு. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கல்லூரிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகுதி நேர ஆசிரியர் நியமனம் பண்ணுறதுக்கான கலை ஆசிரியர் முயற்சி எடுத்திருக்காங்க. அது மேலும் பாராட்டத்தக்க விஷயம். அந்த வகையில் தொடர்ந்து தமிழக அரசும் மத்திய அரசும் இங்கே பயின்று கிராமிய கலையில் பயின்று அரங்கேற்றம் பண்ணக்கூடிய கலைஞர்களை ஒரு ஆசிரியர்களாக பள்ளியில் நியமனம் பண்ணணும். அவங்களுக்கு அந்த ஊதியம் வழங்கப்பட்டுச்சுன்னா இந்த கலை வளர்க்க ஒரு வாய்ப்பாக இருக்கும். எப்படி சிலம்பாட்டத்துக்கு தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா 3% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, வேலைவாய்ப்புலேயும் அதே போல் உயர்கல்வியிலையும். அதே போல் இந்த கிராமிய கலைகளுக்கும் கொடுத்தாங்கன்னா இந்த கலையை பயிலக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்றுநர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இப்போ வந்து தமிழக அரசு சிறந்த கலைஞர்களை தெரிஞ்சு வெளிநாட்டு பயணமாக அழைச்சிட்டு போகிறாங்க. இது அதே போல் இந்த கலைகளை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களையும் சிறந்த கலைஞர்களையும் தேர்வு செஞ்சு வெளிநாட்டு பயணமாகவும் அதே போல் திரைத்துறையிலையும் இதை கொண்டு சேர்த்துனாங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் இந்த கலைகளை கொண்டு சேர்க்க ஒரு வாய்ப்பாக இருக்குது.